மானை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி சாய்ராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வந்து சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாய் உதி அற்புதங்கள் நம்ம சேனலில் வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வந்து சாய்நாதன் பாதத்துக்கு சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்களே நம்ம சேனல் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு சேனல் பார்த்தாலும் அந்த சேனலில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து சாய்நாதன் அப்பா கிட்ட அந்த பிரார்த்தனை எடுத்துகிட்டு போங்க ஜெய் சாய்ராம் நாம் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகிடும் அதுதான் நிஜம் ஜெய் சாய்ராம் எல்லா சாய் சுத்தங்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜெய் சாய்ராம் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல சாய்நாதனே பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாய்ராம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நாம் எப்போவுமே எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பாவுடைய நாமம் சொல்லி தொடங்கி எங்கே போனாலும் அப்பா நீ வாப்பா எங்களை வழி நடத்து அப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை நம்ம கூட்டி பயணம் பண்ணுவோம் ஜெய்சாராம் ஆத்மார்த்தமாக எந்த இடத்துல இருந்து எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பாவை கூப்பிட்டாலும் அப்பா நம்ம கூட வருவாங்க ஜெய்சாராம் உயிருள்ள தெய்வம் உன்னத தெய்வம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் சாய் மட்டும்தான் எப்பவுமே நாம் நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையை அப்பா மீது வச்சா அவர் எப்போவுமே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிரூபிச்சுட்டு தான் இருப்பாங்க ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதை வச்சு தான் நான் இப்போ உங்கள் கூட ஒரு அதிசயத்தை பகிர்ந்துக்க போகிறேன் ஜெய் சாய்ராம் ஒரு சாய்ராம் அவங்க வந்து சாயப்பாவை அப்போ தான் வழிபட தொடங்குறாங்க ஜெய் சாய்ராம் அவருடைய மனைவிக்கு வந்து சாயப்பா மேலே நம்பிக்கையே கிடையாது அவங்க வந்து ஆதிவராசக்தியை வழிபடக்கூடியவங்க இந்த சாய்ராம் வந்து சாயப்பாவை அப்போ தான் வழிபட தொடங்குறார் ஜெய்சாராம் ஒரு முறை அவர்கிட்ட அவங்க வீட்டில் வந்து என்ன அப்படின்னா அவர் சொல்லுவார் எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது அம்மா நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வீட்டில் வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வச்ச இடத்துல இல்லை எல்லாம் இடம் மாறி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுவார் ஜெய் சாய்ராம் அப்போ அந்த நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தையும் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா கோயிலில் போய் சாமி கும்பிட போனாங்க ஜெய் சாய்ராம் அங்கே போய் இவர் வந்து ஆத்மார்த்தமாக அங்கே உட்காந்துட்டு இருந்து அழறாரு என் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஒரு பொருள் வச்சு அந்த இடம் வேற எங்கேயாவது நகர்ந்துருக்கு நான் தேடும்போது அந்த பொருள் கிடைக்காது வைக்கக்கூடிய சாதனை எல்லாமே மாறி மாறி இருக்குது வீட்டில் அதே மாதிரி பண வரவும் இல்லை எப்போவுமே சண்டை தான் வீட்டிலேருந்து வெளியே இறங்கி இருக்கும்போது மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும் மற்ற மாதிரி எப்போவுமே நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் என்னன்னே தெரியலையே ஆனால் அவரே சொல்கிறார் எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதுக்கப்புறமா இவர் அப்பா கிட்டே போய் உட்காந்து அந்த கோயிலில் உட்காந்து ஆத்மார்த்தமாக ஒன்று மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சொல்லி முடித்த அப்புறமா அந்த சாய்ராம் இருக்காங்க இல்லையா அந்த சாய்ராம் இனி ஒரு நண்பர் சாய்ராமாக பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பல வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் பார்த்து ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் மாற்றிக்கிறாங்க ஜெய் சாய்ராம் இன்னொரு நம்பர் அதாவது இந்த சாய்ராம் என்ன சொல்ல அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க இல்லை அந்த சாய்ராம் தான் அந்த சாய்ராம் தான் அதிசயம் நடந்தது இன்னொரு சாய்ராம் இருக்காங்கல்ல அவங்களுடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நான் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க அந்த சாய்ராமுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நான் ஏற்கனவே அவங்கள வந்து பல பதிவுகளில் என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு சொல்லியிருக்கேன் ஜெய் சாய்ராம் அப்போது ரெண்டு பேரும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவருடைய ஹஸ்பண்டு அதுக்கப்புறமா இந்த சாய்ராம் அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்களுமா அந்த கோயிலில் வந்து எல்லாமே இல்லை சாய்நாதன் அப்பாவோ வழிபட்டுட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துல வந்து அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காரு இந்த குழந்தையும் பார்க்குறான் இந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இந்த குழந்தையும் பார்த்துட்டே இருக்குது
பார்த்துட்டு இருந்தோன்னு அந்த பொன் குழந்தை சொல்லியிருக்கு அப்பா கிட்ட, அப்பா நம்ம இனி வீட்டுக்கு போகிறோம்ல, நம்ம டாய்லெட் போகணும்ப்பா எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா வந்து பாத்ரூம் அந்த கோயிலில் கீழே இருக்குது, கோயிலில் கூட்டிகிட்டு போய் சரி நீ இங்கே போமா அப்படின்னு சொல்லி காட்டினோடனே அந்த பையனுக்கு வந்து கண்ணில் வந்து மேலே இருக்கார் இல்லையா அப்பா சாய்நாதர், அந்த சாயப்பா வந்து கீழே நடந்துட்டுருக்குது தெரியுது. உடனே அந்த பையன் வந்து அப்பா கிட்டே சொல்கிறான், அப்பா அப்பா அங்கே பாருங்கப்பா மேலே இருக்கக்கூடிய தாத்தா கீழே வந்து அதான் நிற்கிறாங்க அந்த வேப்ப மரம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஜிஷாராம் சொன்னதும் இந்த சாய்ராம் வந்து என்னது மேலே இருக்கக்கூடிய தாத்தாவா, ஆமாப்பா அங்கே மேலே அழகாக இருந்தாங்கல்ல, நீங்கள் கூட தாத்தாட்ட பிரார்த்தனை பண்ணீங்களா, அந்த தாத்தா தான்ப்பா அதான் இருக்காங்க அப்படின்னு. ஜெய் சாய்ராம் அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஏன் பிள்ளை இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிஞ்சோடனே இது வந்து அப்பாவுக்கு கண்ணுக்கு தெரியல, அதுக்கப்புறமா இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்பா அண்ணா நிற்காங்கப்பா, அந்த தாத்தா நீளமான ஒரு துணி போட்டுட்டு அதான் நிற்கிறாங்கப்பா, இங்கே நம்ம பாத்ரூம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்கப்பா, இப்போ பாத்ரூம் பக்கத்தில் வந்துட்டாங்கப்பா, நான் பாத்ரூம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி வீட்டுக்கு சரி கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். இவங்க பயந்துட்டாங்க என்னவோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க, பயந்து கிளம்பிட்டாங்க. அந்த குழந்தைங்க பயந்துட்டு இந்த சாயிரம் பயப்படல, கொஞ்சம் இருந்தாலும் ஒரு அரப்பு இருந்திருக்கு, ஒரு மன இது இருந்திருக்கு. ஜெய்சாரம் அப்படி அவங்க வந்திருக்காங்க, வந்து பைக்கில் ஏறி கிளம்புறோன்னா இந்த அப்பா சாயிரம் இருக்கார் இல்லையா அவர் சொல்லியிருக்காங்க, நீ திரும்பி பாரு நம்ம அங்கே பார்த்த தாத்தா வாராங்களா என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதை ஒன்று பையன் திரும்பி பார்த்துருக்கான்னு சொல்லி, தாத்தா அப்பா நம்ம எவ்வளோ ஸ்பீடாட்டு பைக்கில் போகிறோமோ அவ்வளோ ஸ்பீடாட்டு தாத்தாவும் நம்ம கூட வேகமாக நடந்து வராங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் தெரியலை. இந்த பையன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சீட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம், கல்லெல்லாம் போட்டிருக்காங்களாம், அதுக்கிட்ட வந்து பைக் நிறுத்தின உடனே பையன் கீழே இருந்துச்சு, இங்கே பாருங்கப்பா இந்த தாத்தா இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க, இந்த வந்து நிற்கிறாங்கன்னு. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா, தாத்தாட்ட கேளு, இவங்க சொல்லியிருக்காங்க அந்த தாத்தாட்ட கேளு, எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து தருவீங்களா தாத்தான்னு சொல்லி கேளுமா, அதுக்கு தானே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சாயிராம் இருக்கார் இல்லையா அவர் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த குழந்தையும் சொல்லியிருக்கீங்க, கஷ்டத்தை தீர்த்து தந்துருவீங்களா, அதுக்கு தானே நாங்கள் வந்தோம். உடனே அந்த தாத்தா தலையாட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். ஜெய்சாரம் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அந்த பையன் வந்து நான் படியில் உட்காந்துருந்தோன்னா அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி பிள்ளை கோயிலில் வந்து சாயப் ஒரு நீல அங்கி போட்டுட்டு ஒருத்தர் தாத்தா சாயப்பான்னு தான் நினைக்கிறேன்னு. ஏற்கனவே அந்த அம்மா வந்து ஆதிபராசக்தி மட்டும்தான் நம்புவாங்க, சாய்பாபால நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, இல்லை இருக்காது, ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து இந்த பிரச்சனைக்கு குறவே இல்லை, இது அடுத்த கொஞ்சம் கூட பிரச்சனையை எழுதிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் சாயிராமல் ஏசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணான்னா, அந்த பையன் வீட்டுக்குள்ளே போனின்ன உடனே கடக்கடன்னு அந்த தாத்தா உள்ளே போய் சோபாவில் போய் உட்காந்துட்டாங்களாம். உடனே பையன் ரொம்ப சந்தோஷமாக குஷியாக, ஐ தாத்தா சோபாவில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அம்மாவும் என்னதுமே உளறிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பா சாயப்பா அந்த ரூபம் இருக்காங்க இல்லையா அப்பா, டப்புன்னு அவங்க வீட்டில் வந்து குட்டி சாயப்பா வந்து அவங்க சாமி ரூமில் இருக்கான். அந்த ரூமுக்குள்ளே போனாங்களாம் போய் காணலே அந்த பையனுடைய கண்ணுக்கு ஜெய்சாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த அப்பாவை வந்து உள்ளே போனோன்னு காணும், இவன் ஓடி போனேன் நான் சாமி ரூமுக்குள்ளே போய் அங்கே வந்து தாத்தாவை காணுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேடினோன்னு அந்த அம்மா ஓடி வந்து அந்த பையனை ரெண்டு கை வச்சு இப்படி உலுக்கியிருக்காங்க, நீ என்னது உளறிட்டுருக்க, வந்த நேரமே எதோ உளறிட்டுருக்கீ அப்படின்னு சொல்லி ரெண்டு கை வச்சும் ஒதறியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க அம்மா சவுண்டு போட்டதை கேட்டோன்னே பையன் வந்து அப்படியே கீழே டப்புன்னு மயங்கி விழுந்துட்டானான்.
இது நடக்கிறதெல்லாம் பார்த்து இந்த இந்த அம்மா அந்த குழந்தைங்களோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைங்களோட மாமனார் இருக்காங்க இல்லையா, இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தான் மாமனார் வீடான், அந்த மாமாவும் ஓடி வந்தாங்களாம் வீட்டில். இந்த பிள்ளை வந்து இப்படி உதர்ன உடனே குழந்தை வந்து மயங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா எழும்பணும் எழுப்பி விட்டப்புறம் அவனுக்கு வந்து அந்த கோயில் போனது, அதாவது சாய்பாபா, இது எந்த கோயிலில் நடந்த அதிசயம்னா பொற்றேடி ஆனந்த சாயப்பா கோயிலில் நடந்த அதிசயம். ஆனந்த சாயப்பாவை பார்க்க போனது, அந்த கோயிலுக்கு போனதே அந்த குழந்தைக்கு ஞாபகம் இல்லை. மற்ற மாதிரி இனி ஒரு கோயில் போனாங்க இல்லையா, சிவன் கோயில் போனது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்குது. மற்ற மாதிரி ஆனந்தப்பா கோயிலுக்கு போனது குழந்தைக்கு ஞாபகமே இல்லை. ஜெய்சாயராம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பில்லி சூன்யம் மாதிரியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தொந்தரவு அவங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஜெய்சாராம், ஏற்கனவே நான் இந்த பதிவை லைவில் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். நார்மலாக இந்த பதிவு சொல்லும்போது நிறைய இடத்துல விட்டு விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சாயராம்கள் சொன்னாங்க. அதனால தான் திரும்பவும் நான் உங்ககிட்ட இந்த பதிவை தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த நல்ல நாளில் நான் உங்ககிட்ட திரும்பவும் இந்த பதிவை தந்திருக்கேன். ஏன் நான் இந்த பதிவை நான் தந்தேன் அப்படின்னா, அப்பா அந்த காலத்தில் மட்டும் நம்ம கூட இல்லை இருந்தது ஜெய்சாராம், இப்போவும் நம்ம கூட இருக்காங்க. அந்த காலத்தில் மட்டும்தான் இருந்தாங்களா, இந்த காலத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க, இப்பவும் நம்ம கூட இருக்காங்க. ஆத்மார்த்தமாக யாரெல்லாம் அப்பாவை சாயின்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க கூட எல்லாம் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நிறைய வீடுகளில் சின்ன குழந்தைங்க வந்து சாயப்பாவை எப்போ கூட கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜெய்சாயராம் ஜெய்சாயராம், நிறைய வீட்டில், நிறைய வீட்டில், எங்கள் வீட்டில், சௌந்தர்ய சாய்ராம் வீட்டில், இன்னும் நிறைய சாய்ராம் வீட்டில் குழந்தைங்க அப்பாவை கண்ணாலேயே பார்த்துருக்காங்க. அதில் ஒரு அதிசயம்தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது. ஜெய்சாயராம், நம்பிக்கையாக அப்பாவை சாயி கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வருவார், நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஜெய்சாயராம், எல்லா இடத்துலையும் அப்பா நம்ம கூட நிரம்பியிருக்கார். ஜெய்சாயராம், நம்பிக்கையாக கூப்பிடுங்க, ஆத்மார்த்தமாக சாயின்னு சொல்லி கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவர் நம்ம முன்னாடி வந்து நிற்பார். ஜெய்சாயராம், நம்பிக்கை மட்டுமே சாய், நம்பிக்கையாக பொறுமையாக அப்பா சாயின்னு நம்ம அவரை கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் நம்ம கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஜெய்சாயராம், நம்புங்க, நம்பி தான் பாருங்கள், அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய்சாயராம், ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். ஜெய்சாயராம், சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய்சாயராம். கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி, கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி. கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி, கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.